ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், காதல் வாழ்க்கை எல்லாமே இன்றைக்கி எப்படி அமைகின்ற பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசி பலன்களை நமது ராசிக்கு மட்டுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான முழு பெனிஃபிட்டை நீங்கள் பெற முடியுங்க. முழுமையான ராசி பலன் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமது சேனலோடு இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. வாங்க இன்றைக்கி திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தினம் ஜனவரி மாதம் 22ஆம் தேதி 2024ஆம் வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம். தை மாதம் 8ஆம் தேதி. இன்றைய தினம் வளர்பிறை சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டேவாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்றைக்கி அயோத்தியில் ராமரை வந்து பிரதிஷ்டை பண்ண போகிறாங்க 500 வருஷத்துக்கு அப்புறமா. அதனால் ராமர் வழிபாடு வீட்டிலேயே செய்யுங்கள், உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்குங்க. இன்றைக்கி துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் மாலை 6:30 வரை சந்திராஷ்டம் இருக்குதுங்க. சந்திர பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். அதன் பிறகு சந்திரன் 9ஆம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறாருங்க. ஸோ இந்த மாதிரி சந்திராஷ்டம தினத்தில் இன்றைய தினம் நீங்கள் சில முக்கியமான விஷயங்கள் கவனிச்சிங்கன்னா போதுங்க, உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகாக மாறும். இன்றைய தினம் பெரிய பாதிப்புகள் எதுவுமே கிடையாதுங்க, உங்களுக்கு நல்ல உயர்வான சூழ்நிலை தான் இருக்கிறது. அதிலும் சில பேருக்கு மிகப்பெரிய உயரம் காத்திருக்குதுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு சில பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய யோகம் இருக்குங்க. அதிலும் உத்தியோகஸ்தர்களுக்கு திடீர்னு சில ப்ரமோஷன்ஸ் கிடைக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். திடீர் பதவி உயர்வுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நண்பர்களே, நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு செய்யும்போது உங்களுக்கு வேறு லெவலில் வெற்றிகள் இன்றைக்கி காத்திருக்குங்க. பல விஷயங்களை வந்து நீங்கள் வெற்றிகளை பெற முடியுங்க, ஆனால் கொஞ்சம் போராட்டம் வேண்டியிருக்கும். கொஞ்சம் போராட்டம் தான் வெற்றிகளை நீங்கள் பெற முடியும். இருந்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. நிறைய விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். வெளியூர் சார்ந்த பயணங்கள்லாம் மேற்கொள்ளும் போது நீங்கள் தகுந்த பிளானை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எங்கே போகணும், என்னென்ன கொண்டு போகணும், எந்த டைமுக்கு போகணும், என்னென்ன அங்கே ஏற்பாடுகள் செய்யணும், எல்லாத்தையுமே வந்து முன்கூட்டியே நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியூர் சார்ந்த பயணங்களை மேற்கொள்வது நல்லதுங்க. உங்களுக்கு நல்ல புதிய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகுதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படுங்கிறதுனால நீங்கள் உடலுக்கு தொந்தரவு தரக்கூடிய உணவுகள்லாம் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அலர்ஜின்னு தெரிஞ்ச உணவுகளை நீங்கள் வேணுன்னு நீங்கள் வந்து தெரிஞ்சே சாப்பிடக்கூடாதுங்க. உங்களுக்கு வீட்டிலே சமைச்ச உணவு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அதையே சாப்பிடுங்க. வெளியில் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடாதீங்க, ஏன்னா வெளியில் என்னென்ன கலந்துருப்பாங்கன்னு தெரியாது. உங்களுக்கு உடலுக்கு ஒவ்வாத சில விஷயங்களை கூட அதில் உணவில் வந்து கலந்துருப்பாங்க. அதனால் வெளியில் சாப்பிட்றது நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நாளைக்கு நீங்கள் சாப்பிட்டுக்கலாங்க. இன்றைக்கி நீங்கள் வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்றது உங்களுக்கு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக அமையும். ஆரோக்கியத்துக்கு உடலுக்கு வலுவுக்கு மேலே வெயிட்லாம் தூக்கிறதுலாம் இன்றைக்கி வேண்டாங்க. இப்பொழுது மகிழ்ச்சியான நல்ல நாள். இன்றைய தினம் அலுவலக பணியில் சிறப்பாக இருக்கும். உங்கள் வேலைகள் உங்களுக்கு சீக்கிரமாக முடியலைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு காரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரிகளுக்கு இன்றைக்கி உங்களுடைய ரகசியங்களை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. குறிப்பாக உங்களது பிளான்களை வந்து உங்கள் எதிர்கால திட்டங்களை வந்து நீங்கள் யாருக்கூடிய இன்றைக்கி பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வியாபாரத்தில் அதன் மூலமாக சில சங்கடங்களையும் தவிர்க்க முடியுங்க. நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இங்கே ரொம்ப அவசியம். தேவையில்லாத செலவெல்லாம் இன்றைக்கி பண்ணாதீங்க. யார் நம்பி பணத்தை கொடுக்காதீங்க. மற்றவங்களுக்காக ஜாமீன் கழுது போட்டு பணம் வாங்கி கொடுக்குறதுலாம் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க. நீங்கள் நாளைக்கு வந்து உங்களுடைய பணத்தை வந்து செலவு பண்ணிக்கலாம். இன்றைக்கி செலவுகளை முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் தள்ளி போகிறது நல்லதுங்க. இப்பொழுது உங்கள் செயல்பாடுகளில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்போது அதை கண்டு நீங்கள் மனமுடைந்து போகக்கூடாதுங்க. சின்ன தடைகள் எல்லாமே நீங்கள் வந்து எளிதாக தகர்க்க முடியும். அதனால் இப்போ நிலைமைக்கு நிலைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு விரைவிலேயே நாளைக்கு வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அதனால் நீங்கள் பொறுமையாக இருங்க. தடைகள் இருந்தாலும் அதில் நீங்கள் நிதானத்தை கடைபிடித்து உங்கள் காரியங்களில் ஈடுபடுங்கள். வெற்றிகள் கண்டிப்பாக வந்து சேருங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற மனதிற்கினிய காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் நல்ல ஆழ்ந்த காதல் உணர்வுகளை பெற முடியுங்க. காதல் வாழ்க்கையில் பரவசம் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேருங்க. எனவே அன்பான அணைப்பு நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாக காதல் வாழ்க்கை இன்னைக்கு அமைய காத்திருக்கிறது. எனவே சந்தோஷமான ஒரு நாள். இன்றைய தினம் வீடும் மகிழ்ச்சியாக இருக்குங்க. குடும்பத்திலும் அமைதி பெருகும். குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு சூப்பராக அமைந்திருக்குங்க. அதனால் பெரும்பாலும் நீங்கள் நாள் முழுக்க மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க. மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நண்பர்களே, உங்கள் பணம் எங்கெங்கெல்லாம் செலவாகுதுங்கிறது நீங்கள் கண்காணிச்சிங்க அப்படின்னா செலவுகளை உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இன்றைய தினம் உங்கள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க.
பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலட்சியம் காட்டாமல் உங்கள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லதுங்க. உங்களுடைய இடைவிடாத அந்த உழைப்பு காரணமாக நல்ல பலன்களை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல உற்சாகமான நல்ல ஆனந்தமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க. எனவே அற்புதமான ஒரு நல்ல நாள். பேச்சுக்களை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, கனிமா பேசுங்க, அன்பாக பேசுங்க. யாரு கூடயும் வாக்குவாதங்களை இன்றைக்கி செய்ய வேண்டாம். நீங்கள் நாளைக்கு பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு நேரத்தையும் வீணாக்கிட்டு உங்கள் டைமையும் வீணாக்கிட்டு உங்களுடைய ஆரோக்கியத்தையும் வீணாக்க வேண்டாங்க. நீங்கள் வந்து தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். இன்றைய தினம் சிறப்பாக மாறும். இன்றைய தினம் காரியங்களை உங்களுக்கு சிறப்பாக நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும். எதிர்பாராத செலவுகள் இன்றைக்கி நிறைய ஏற்படலாங்க. அதனால் முடிந்தளவுக்கு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள். நல்ல ஒரு புரிதலை உங்கள் வேலையில் ஏற்படுத்தி கொண்டு செயல்படுங்கள். இன்றைய தினம் வெற்றிகள் உங்கள் வசமாகுங்க. நிதானத்தை யோசித்து செயல்படுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் இன்றைக்கி எடுக்க வேண்டாங்க. நாளைக்கு முடிவு எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய தினம் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லதுங்க. மற்றவங்களுக்கு பொறுப்பு சொல்கிறது, மற்றவங்களை கேலி கிண்டல் பண்ணுறது, இதெல்லாம் இன்றைக்கி தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இறை வழிபாடுகள், பொழுதுபோக்குகள் என உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டு மன நிம்மதியை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளுங்கள். தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். நண்பர்களே, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா கோபம் மூலமாக தான் உங்களுக்கு பல பிரச்சனைகள் வருங்கிறதுனால முடிந்தளவுக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இடம் மாற்றணும், வீடை மாற்றணும், அல்லது அலுவலக பணிகளுடைய இடத்தை மாற்றணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் இன்றைக்கி நேரம் உங்களுக்கு சரியாக இருக்காதுங்க. அதனால் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. அவசரப்பட்டு எடுத்தும் கவிழ்த்தும் எதுவுமே செய்யாமல் இருக்கணும். நண்பர்களே, கடன் வாங்குறதே முடிஞ்சளவுக்கு குறைச்சிக்கோங்க. ஏன்னா கடன் சுமை கூடக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழல் கூட ஏற்படலாம். இருந்தாலும் முடிந்தளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லதுங்க. இந்த தினம் பயணங்களை தவிர்க்க வேண்டாம். பயணங்கள் மூலமாக நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். அது உங்களுக்கு சில நெகட்டிவான அனுபவமாக இருந்தாலும் எதிர்காலத்துக்காக அது கண்டிப்பாக உபயோகமாக இருக்குங்க. அதனால் திட்டமிட்டு முடிந்தளவுக்கு செயல்படுங்க. இன்றைய தினம் வெற்றிகரமான ஒரு நல்ல நாள். இன்றைய தினம் நிதானித்து சிந்தித்து செயல்படுங்கள். இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாமின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் வயலட் கலர் யூஸ் பண்ணலாங்க. வயலட் கலர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாமையும் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் 4 நம்பரையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது துலாம் ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் பயணங்களின் போது உங்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்குங்க. அதனால் பயணங்களின் போது கொஞ்சம் முடிஞ்சளவு திட்டமிட்டு செயல்படுங்கள். குறிப்பாக உங்கள் பொருட்களை வந்து ரொம்ப கவனமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பயணங்கள் மேற்கொள்ளும் போது வீட்டிலேருந்து கிளம்பும் போதும் சரி, அல்லது வீட்டுக்கு திரும்ப கிளம்பி வரும்போதும் சரி, நீங்கள் வந்து உங்கள் பொருட்களை வந்து சரியாக இருக்குங்கிறத ஒரு செக்லிஸ்ட் போட்டு செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க. மேலும் பயணங்களின் போது கொஞ்சம் கூடுதல் கவனமாக உங்கள் பொருட்களை கண்காணிப்பாக வச்சுக்கோங்க. நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றிகளை பெற முடியும். இருந்தாலும் கொஞ்சம் போராட்டங்கள் வேண்டி இருக்கலாம். உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்குங்க. சுவாதி நட்சத்திரம் இருந்தவர்களுக்கு இன்னைக்கு சின்ன சின்ன தடைகள்லாம் உங்களுக்கு வந்து சேருங்க. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்கள் செயல்பாடுகளை நீங்கள் சுணக்கம் காட்ட தேவையில்லைங்க. முயற்சி செய்து கொண்டே இருங்கள். குடும்ப விஷயத்துகளை நீங்கள் வந்து மற்றவங்ககிட்ட சொல்கிறது நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் உங்கள் குடும்ப சீக்கிரட்லாம் இன்றைக்கி நீங்கள் கசிவி விடக்கூடாதுங்க. விசாகம் நட்சத்திரம் வந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாங்கிறதுனால பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள். திடீர்னு செலவுகள் ஏற்பட்டு கடன் சுமையை வாங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் கூட முடிந்தளவுக்கு அதை தள்ளிப்பட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். யாரு கூடயும் அரட்டை அடிச்சுட்டு நேரத்தை வீணடிக்கக்கூடாதுங்க. உங்கள் வேலையில் என்ன, அதோடைய தன்மை என்ன, அதோடைய ரிசல்ட் எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கொண்டு செயல்படும் போது நல்ல ஒரு புரிதல் மேம்பட்டு இன்றைய தினம் உங்கள் வேலையை சிறப்பாக முடிக்க முடியும். உங்கள் சொந்த பந்தங்கள் கூட பழகும் போது மகிழ்ச்சியாக இருக்க முடியுங்க. எனவே நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நிதானத்தை சிந்தித்து செயல்படுங்கள். வெற்றியில் உண்டு. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குந்தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டனை அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே.